லெபனானில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து போர் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா, ஏவுகணை பிரிவு தளபதி முகமது அலி இஸ்மாயில் மற்றும் துணை தளபதி ஹுசைன் அகமது இஸ்மாயில் ஆகிய மூவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மொத்தமாக 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. பாதுகாப்பு குறைவாக உள்ள ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளைகள் நடைபெற்றுள்ளதாக நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். ஏடிஎம் கொள்ளையர்கள் பிடிபட்டது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள காவல்துறையினர் கொடுத்த தகவலின் பேரில் ஹரியானா கொள்ளை கும்பலை பிடித்ததாக விளக்கம் அளித்தார். கேரளா போலீஸ்லேருந்து தகவல் வருது, இந்த மாதிரி வந்து எங்கள் திருச்சூரில் இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்தது, அஃபென்ஸ் முடிச்சுட்டு இந்த வெஹிக்கிளில் வந்து கிரிட்டா, ஒயிட் கலர் கிரிட்டா வண்டி வருது, மேபி இந்த கேங்காக இருக்கும், இவங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள வண்டியில் தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல் வருது. அந்த தகவலின் வந்து அடிப்படையில் நம்ம வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்தெந்த ரோட்லையெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே வந்து கணிச்சுட்டு அந்தந்த ரோட்லையெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ் டீமை போட்டுட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண சொல்கிறோம். எல்லா வெஹிக்கிள்ஸும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் ஒரு வெஹிக்கிள் மட்டும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் வந்து இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி வந்து சேஸ் பண்ணுறோம். சேஸ் பண்ணுறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸையும் டுவோர்ட்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு வர சொல்கிறோம். வரும்போது வந்து நம்ம பிடிச்சிடறோம். தமிழகத்துக்கு மின்மாற்றிகள் வாங்கியதில் 397 கோடி ரூபாய் இழப்பு என குற்றம் சாட்டும் பாமக தலைவர் அன்புமணி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்துக்கு அதிக விலை கொடுத்து மின்மாற்றிகள் வாங்கியுள்ளதாக அறப்போர் இயக்கம் அளித்த புகாரை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் 45,800 மின்மாற்றிகள் வாங்கியதில் சுமார் 400 கோடி ரூபாய் மின்வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அதை விசாரிக்குமாறு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த புகாரில் எதிரியாக விசாரிக்கப்பட வேண்டியவர் சிறையிலிருந்து வெளிவந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என குறிப்பிட்டுள்ள அன்புமணி, தமிழக அரசே அவருக்கு சாதகமாக உள்ளதால் மின்மாற்றி கொள்முதலில் நடந்துள்ள முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என அன்புமணி கோரியுள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி மதுரையில் அக்டோபர் 9 தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிவிப்பில், திமுக அரசு தங்களின் தேர்தல் வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டுக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் என்றும், 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதையும், அரசு துறைகளில் 5.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முல்லைப் பெரியாறு அணையில் 152 அடி தண்ணீர் தேக்க நடவடிக்கை எடுக்காததை கண்டிக்கும் போராட்டத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காத திமுக அரசை கண்டித்து அக்டோபர் 9 தேதி மதுரையில் உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் நீர்மின் நிலையங்கள் மூலம் 2000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. அணைகளில் உள்ள நீர் இருப்பை பொறுத்து நீர்மின் நிலையங்கள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்படும் நிலையில், கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான 6 மாதங்களில் 2009 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 50% மின் உற்பத்தி என்ற இலக்கை அடைந்துவிட்டதாகவும், தென்மேற்கு பருவமழை நன்றாக பெய்ததால் இந்த இலக்கை அடைய முடிந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குந்தா, காடம்பாறை, திருநெல்வேலி, ஈரோடு ஆகிய 4 முக்கிய மின் உற்பத்தி வட்டங்களில் 2321 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் நிறுவப்பட்டுள்ளதாகவும், இதிலிருந்து தினமும் 7 மில்லியன் யூனிட் முதல் 10 மில்லியன் யூனிட் மின்சாரம் வரை உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் தொடங்கவுள்ள வடகிழக்கு பருவமழை அதிகளவு பெய்யும் என்பதால் இலக்கை தாண்டி மின்சார உற்பத்தி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் மொத்த கடன் தொகை 25% அதிகரித்துள்ளது. 2024-25 நிதியாண்டின் 2வது காலாண்டு முடிவில் மத்திய அரசின் மொத்த கடன் 176 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதுவே கடந்த ஆண்டின் இதே காலாண்டில் மத்திய அரசின் கடன் 141 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது.
இதில் வெளிநாட்டு கடன் மதிப்பு 978,000 கோடி ரூபாயாக உள்ளது. உள்நாட்டு கடன் தொகையில் அரசின் பத்திரங்கள் மூலம் 104,50,00,000 ரூபாயும் குறுகிய கால சேமிப்பு பத்திரங்கள் மூலம் 27,00,000 கோடி ரூபாயும் கருவூல பத்திரங்கள் மூலம் 1,50,000 கோடி ரூபாயும் தங்க பத்திரங்கள் மூலம் 78,500 கோடி ரூபாயும் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடப்பு நிதியாண்டில் கடன் பெற மத்திய அரசு நிர்ணயித்த இலக்கான 14.1 லட்சம் கோடி வரம்பு மீறப்படாமல் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விட்டு விலகியுள்ள ட்வைன் பிராவோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக இணைந்துள்ளார். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வை அறிவித்துள்ள மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் பிராவோ மேஜர் லீக் கிரிக்கெட் மற்றும் கரீபியன் பிரீமியர் லீக் தொடர்களில் மட்டும் விளையாடி வந்தார். ஐபிஎல் தொடரில் இருந்தும் ஓய்வு பெற்றுள்ள பிராவோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து விலகி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக தற்போது இணைந்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிராவோ வெளியிட்ட பதிவில், கொல்கத்தா அணியின் செயல்பாடுகள் மீது தனக்கு மிகுந்த மரியாதை உள்ளதாகவும், அணியின் உரிமையாளர்கள் நிர்வாகத்தினர் குடும்பத்தினரை போல் பழகுவது அந்த அணியை மேலும் சிறப்பாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். அணியின் ஆலோசகராக இருந்த கம்பீர் கடந்த ஐபிஎல் தொடரில் அணியின் வெற்றிக்கு வழிவகுத்ததாக பார்க்கப்படும் நிலையில் அவரின் இடத்திலிருந்து அணியை பிராவோ தற்போது வழிநடத்த உள்ளார். இந்திய அணியில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படும் மும்பை கிரிக்கெட் வீரர் முஷீர்கான் கார் விபத்தில் சிக்கி காயமடைந்தார். ராணிக்கோப்பை தொடரில் பங்கேற்பதற்காக கான்பூரிலிருந்து லக்னோவுக்கு தனது தந்தையும் பயிற்சியாளருமான நௌஷத் கானுடன் காரில் சென்றபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. கழுத்தில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயம் காரணமாக ராணிக்கோப்பை தொடரில் அவர் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற துலீப் கோப்பை கிரிக்கெட் தொடரில் தன் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்த முஷீர்கான் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் சப்ரஸ் கானின் இளைய சகோதரர் ஆவார். திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்து நடிகர் ரஜினிகாந்த் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது நாடு முழுவதும் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் மற்றும் பவன் கல்யாண் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. அதேபோல் நடிகர் கார்த்தி லட்டு குறித்து மெய்யழகன் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசியதற்காக பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கோரினார். இந்நிலையில் விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த ரஜினிகாந்திடம் திருப்பதி லட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு கருத்து தெரிவிக்க மறுத்த ரஜினி மன்னித்து விடுங்கள் என்று கூறி காரில் ஏறி சென்றார். ஹாரி பாட்டர் படத்தில் நடித்து புகழ்பெற்ற மேகி ஸ்மித் தனது 89வது வயதில் காலமானார். 1934ஆம் ஆண்டு பிறந்த இவர் மேடை நாடகங்களில் புகழ் பெற்றிருந்தார். பின்பு 1963ஆம் ஆண்டு வெளியான த விஐபிஸ் திரைப்படம் மூலம் நடிகையாக அறிமுகமானார். இதையடுத்து ஹாரி பாட்டர் திரைப்பட தொடரில் பேராசிரியர் வினிவேரா எம்சி கோன்கால் கதாபாத்திரத்திலும் டவுட் அண்ட் ஆபி படத்தில் டவ்வாகர் கவுண்ட்லெஸ் கதாபாத்திரத்தில் நடித்து உலகளவில் புகழ் பெற்றார். தனது நடிப்புக்காக 2 ஆஸ்கர் விருதுகளையும் வென்றுள்ளார். இயக்குனர் பாரஞ்சி தயாரிப்பில் உருவாகி வரும் தண்டகாரண்யம் படத்தின் முதல் பார்வை போஸ்டர் வெளியானது. 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு படத்தை இயக்கிய அதியன் ஆதிரை இந்த படத்தை இயக்குகிறார். இதில் அட்டகத்தி தினேஷ், கலையரசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். ஜஸ்டின் பிரபாகர் இசையமைக்கும் இந்த படத்துக்கு பிரதீப் காளிராஜா ஒளிப்பதிவு செய்கிறார். சமீபத்தில் தினேஷ் ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளியான லப்பர் பந்து படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தென்கொரியாவில் நடைபெறவுள்ள பூசன் சர்வதேச திரைப்பட விழாவில் கல்கி 2898 AD படம் திரையிடப்பட உள்ளது. அக்டோபர் 8 மற்றும் 9ஆம் தேதி திரையிடப்பட உள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். நாக அஸ்வின் இயக்கத்தில் உருவான திரைப்படம் கல்கி. இந்த படத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்திருந்தனர். இந்த படம் June 27 வெளியாகி உலகம் முழுவதும் 1200 கோடி ரூபாய் வசூலித்தது. பூசன் சர்வதேச திரைப்பட விழா அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஈராக்கில் ISIS தீவிரவாத அமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ள அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. 2014 ISIS தீவிரவாத அமைப்பு ஈராக், சிரியா ஆகிய நாடுகளில் பல்வேறு பகுதிகளை கைப்பற்ற தொடங்கியது. இதனையடுத்து ஈராக்கில் மீண்டும் கால் பதித்த அமெரிக்க ராணுவம் அந்த அமைப்பை ஒடுக்கியது. இதன் பின்னர் அமெரிக்க ராணுவம் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற வேண்டுமென ஈராக் கோரி வந்தது. இந்த நிலையில் ஈராக்கில் ISIS தீவிரவாத அமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளை அடுத்த ஆண்டோடு முடித்துக் கொள்ள அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதனையடுத்து ஈராக்கில் நீண்ட நாட்களாக தாங்கள் தங்கியிருந்த சில ராணுவ தளங்களில் இருந்து அமெரிக்க ராணுவத்தினர் வெளியேறவுள்ளனர். ஆனால் ஈராக்கிலிருந்து அமெரிக்க ராணுவம் முழுமையாக வெளியேறுமா என்பது குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அதேவேளையில் 2026 முழுவதிலும் ஈராக்கில் அமெரிக்க ராணுவம் இருக்கும் எனவும், சிரியாவில் மேற்கொள்ளப்படும் ISIS அமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2003 ஈராக் மீது படையெடுத்த அமெரிக்க ராணுவம் 2011 அந்நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தது. தமிழகத்தில் அக்டோபர் டிசம்பர் இடைப்பட்ட காலகட்டத்தில் சராசரி மழை பெய்யக்கூடும் என தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 85 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்றும், இது சராசரி மழையின் அளவை விட 5% அதிகமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருச்சியில் 41 சென்டிமீட்டர் மழையும், மதுரையில் 39 சென்டிமீட்டர் மழையும், கோவையில் 35 சென்டிமீட்டர் மழையும் பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மழையின் அளவு குறைவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையோர மாவட்டங்களில் சராசரி மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில், டெல்டா மாவட்டங்களில் சராசரி அளவை விட சற்று அதிகமாகவே இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தனது எதிரிகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வரும் நிலையில், ஈரானின் உயர் தலைவரான அயதுல்லா அலி காமேனி பாதுகாப்பான ரகசிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் காசாவில் நிலை கொண்டுள்ள ஹமாஸ் படையினரை தொடர்ந்து லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் மீதும் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதிகள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறி அவர்கள் விவரங்களையும் படங்களுடன் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. இதன் உச்சமாக ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதோடு தங்கள் தாக்குதல்கள் நிற்கப்போவதில்லை என்றும், தங்கள் மக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ஒவ்வொருவரையும் வீழ்த்துவோம் என்றும் இஸ்ரேல் ராணுவ தளபதி ஹெர்சி ஹேலவி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் நாட்டின் உயர் தலைவராக உள்ள அயதுல்லா அலி காமேனி ரகசியமான பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை ஈரான் பின்னாலிருந்து ஊக்குவித்து வருவதாக கருதப்படுகிறது. இந்நிலையில் தங்கள் தலைவரும் குறிவைக்கப்படலாம் என கருதி ஈரான் இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக தெரிகிறது. நவராத்திரியை முன்னிட்டு கும்பகோணத்தில் கொலுபொம்மை விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழர்களின் கலை, பண்பாடு, கலாச்சாரத்துடன் நாகரீகம், விருந்தோம்பல் பண்புகளை உள்ளடக்கி கொண்டாடப்படும் நவராத்திரி விழா அடுத்த வாரம் தொடங்குகிறது. நவராத்திரி விழாவின் 9 நாட்களும் வீடுகளில் கொலுபொம்மைகளை வைத்து வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் கும்பகோணம் அருகே உள்ள பாபுராஜபுரத்தில் குழுவிற்கு தேவையான பலவிதமான மண்பொம்மைகள், மரபொம்மைகள், பேப்பர் பொம்மைகள் ஆகியவற்றின் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. 3 அங்குலம் முதல் 7 அடி உயரம் வரை பல வடிவங்களில் 10 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் வரை பல்வேறு பொம்மைகள் விற்பனைக்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளன. பொம்மைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து தங்களுக்கு பிடித்தவற்றை வாங்கிச் செல்கின்றனர். கிருஷ்ணகிரி அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் செல்போன் உதிரிபாக உற்பத்தி ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பெரிய அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த கிளமங்கலம் அருகே நாகமங்கலம் பகுதியில் 500 ஏக்கர் பரப்பளவில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. 24 மணி நேரமும் இயங்கும் இந்த ஆலையில் சுழற்சி முறையில் சுமார் 1500 முதல் 2000 தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் இந்த ஆலையின் ரசாயன பிரிவில் அதிகாலையில் தீப்பற்றி அது மளமளவென பரவியது. இதையடுத்து தொழிற்சாலையில் உள்ள தீயணைப்பு வாகனத்துடன் ஒசூர், ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டையிலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணிகள் நடைபெற்றன. தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டாலும் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்தது முதல்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. தீ விபத்தை தொடர்ந்து கிளமங்கலம் ஆலைப்பகுதி முழுவதும் கரும்புகையால் சூழப்பட்டிருந்தது. கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என மத்திய அரசை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அணுக்கனிம சுரங்கத்தை அமைக்க மத்திய அரசு துடிப்பதும், அதற்கு தமிழக அரசு ஓடோடி சென்று அனுமதி கொடுப்பதும் கண்டிக்கத்தக்கவை என விமர்சித்திருக்கிறார். ஏற்கனவே கூடங்குளம் அணுமின் நிலையம், தாதுமணல் கொள்ளை உள்ளிட்டவற்றால் தென் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மேற்கொண்டு அணுக்கனிம சுரங்கமும் வந்தால் புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்.
மத்திய அரசின் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது, மன்னிக்க முடியாதது எனவும் இதற்கு ஆதரவு அளிப்பதின் மர்மம் என்ன என்றும் வினவியுள்ளார். தென் மாவட்ட மக்கள் மீதான திமுக அரசின் அக்கறை இதுதானா என கேட்டுள்ள அன்புமணி, அணுக்கரிம சுரங்கத்திற்கான அனுமதியை ரத்து செய்வதோடு கருத்து கேட்பு கூட்டத்தையும் கைவிட அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசாலை வெடித்து சிதறிய விபத்தில் 30 மேற்பட்ட வீடுகள் மற்றும் மின்சாதன பொருட்கள் சேதமடைந்துள்ளன. சாத்தூர் அருகே முத்தால் நாயக்கன்பட்டியில் இயங்கி வந்த பட்டாசாலையில் அதிகாலை 6:30 மணியளவில் வெடி விபத்து ஏற்பட்டது. காலை 10:30 மணி வரை வெடிகள் வெடித்து சிதறிய நிலையில் அந்த பகுதியில் இருந்த 30 மேற்பட்ட வீடுகளின் சுவர்கள் கூரைகள் சேதமடைந்தன. மேலும் வான் முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்தது. தொழிலாளர்கள் வெடிமருந்து கலவையில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட உராய்வால் தான் வெடி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆலையில் தங்கி பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் 40 உள்ளிட்ட யாருக்கும் பாதிப்பு இல்லை. இதனிடையே சேதமான வீடுகளை ஆய்வு செய்து உதவுவதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஓமலூர் காவல் சரகத்திற்குட்பட்ட குசாரிப்பட்டி, சிக்கனம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரிகளில் மாணவர்கள் விடுதி மற்றும் அறைகள் எடுத்து தங்கி பயின்று வருகின்றனர். மாணவர்களின் அறைகளில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் உள்ளதா என காவல்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். போதைப் பொருட்கள் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர். மூடான் நில மோசடி தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முறைகேட்டு விவகாரத்தில் முதல்வர் சித்தராமையா, அவரது மனைவி பார்வதி, மைத்துனர் மல்லிகார்ஜுனா, நிலம் விற்ற தேவராஜ் ஆகியோர் மீது ஊழல் தடுப்பு பிரிவின் கீழ் மைசூர் லோக் ஆயுக்தாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 24 விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யவும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் முதல்வர் சித்தராமையாவின் சொந்த ஊரான மைசூரில் பாஜகவினர் அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 கர்நாடகாவின் பல்வேறு மாவட்டங்களில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கி பொதுப்பங்கு வெளியீடு மூலம் 10,000 ரூபாய் நிதி திரட்ட செபியிடம் ஒப்புதல் பெற்றுள்ளது. இந்நிலையில் பாலிவுட் பிரபலங்கள், விளையாட்டு வீரர்களும் ஸ்விக்கியில் முதலீடு செய்ய ஆர்வத்துடன் உள்ளனர். ஸ்விக்கி நிறுவனத்தின் பங்குகள் IPOக்கு முந்தைய சுற்றில் விற்கப்பட்டபோது பிரபலங்கள் 2,00,000 பங்குகளை வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிரிக்கெட் வீரர்கள் ராகுல் டிராவிட், ஜாகிர்கான், டென்னிஸ் நட்சத்திரம் ரோஹன் போபண்ணா, பாலிவுட் தயாரிப்பாளர் கரண் ஜோஹர், நடிகரும் தொழிலதிபருமான ஆஷித் சௌத்ரி உள்ளிட்ட பிரபலங்கள் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளதாக தெரிகிறது. இதேபோல பாலிவுட் ஜாம்பவான்களான அமிதாப் பச்சன், மாருதி தீட்சித், இன்னோ 8 நிறுவனர் ரிதேஷ் மாலிக் ஆகியோரும் ஸ்விக்கியில் முதலீடு செய்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக வேண்டுமென்ற இந்தியாவின் கனவிற்கு உலக நாடுகளிடையே ஆதரவு பெருகி வருகிறது. ஐநா பொதுச்சபையின் 79th ஆண்டு கூட்டம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்று வருகிறது. இதில் பேசிய இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமான ஆப்பிரிக்க பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றார். அதேபோல் பிரேசில், இந்தியா, ஜப்பான் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களாக வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னதாக இதே கூட்டத்தில் பேசிய பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் அதே கோரிக்கையை வலியுறுத்தினார். அண்மையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆதரவு தெரிவித்திருந்தார். பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா நீண்ட நெடுங்காலமாக முயன்று வரும் நிலையில் உலகின் முன்னணி நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவை தெரிவித்துள்ளன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கும் என்பதும் அதன் மூலம் ஐநாவில் கொண்டுவரப்படும் தீர்மானங்களை நிறைவேறாமல் தடுக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசியின் ஏற்றுமதிக்கான தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசியின் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது. உள்நாட்டு விநியோகம் மற்றும் விலையை கட்டுக்குள் வைப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் ஏற்றுமதிக்கான தடையை நீக்கியுள்ள மத்திய அரசு தடை நீக்கம் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அறிவித்துள்ளது. அதேபோல் புழுங்கல் அரிசிக்கான ஏற்றுமதி வரியை 20%லிருந்து 10% குறைத்தும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.
தேவரா திரைப்படம் முதல் நாளில் 172 கோடி ரூபாய் வசூலித்து உள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். தேவராவின் சுனாமியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்ற வசனத்துடன் பதிவிடப்பட்டுள்ளது. கொரட்டலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் NTR நடித்துள்ள திரைப்படம் தேவரா பாகம் 1. இந்த படம் பான் இந்தியா அளவில் வெளியானது. அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தில் பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் நாயகியாக நடித்துள்ளார். சைஃப் அலிகான், பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பலரும் இப்படத்தில் நடித்துள்ளனர். ஜூனியர் NTR படங்களில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த படமாக தற்போது தேவரா உள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகை சமந்தா இந்த ஆண்டுக்கான இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த பெண் என்ற விருதை பெற்றுள்ளார். அபுதாபியில் 2024 ஐஃபா விருது உற்சவம் நடந்து வருகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படத்துறையான தென்னிந்திய நடிகர்கள் மற்றும் பாலிவுட் திரைப்பட நடிகர்கள் பங்கேற்கும் நிகழ்வாக ஐஃபா விருதுகள் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. நடிகைகள் சஜித் கபூர், கீர்த்தி சனோன், ஜான்வி கபூர் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் பங்கேற்றனர். இதனிடையே விருது குறித்து இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஐஃபா, இந்திய சினிமாவில் அவர் அடைந்துள்ள வெற்றிகள் மற்றும் பிரபல தன்மைக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஐஃபா தெரிவித்துள்ளது. பிக்பாஸ் என்பது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் அனுபவம் என்பதால் அதனை கண்டு அஞ்ச தேவையில்லை என பிக்பாஸ் 7வது சீசனின் வெற்றியாளர் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில், விஜய் சேதுபதி தொகுப்பாளராக வருவதால் இந்த சீசன் வித்தியாசமாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும், வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உருவாகலாம் எனவும் தெரிவித்தார். பிக்பாஸ் 8வது சீசன் அக்டோபர் 6 முதல் தொடங்க உள்ளது. இந்த சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நாமக்கலில் வடமாநில கொள்ளையர்களை காவல்துறையினர் மடக்கி பிடிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் ATMல் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தமிழகத்திற்குள் கண்டெய்னர் லாரியில் நுழைந்த கொள்ளையர்களை நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் விரட்டி பிடித்தனர். குமாரபாளையத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம் அவர்களை சேசிங் செய்த நிலையில் லாரியை ஒட்டிய கொள்ளையர்கள் வாகன ஓட்டிகளின் மீது மோதுவது போல் சென்றனர். ஒரு கட்டத்தில் கொள்ளையர் ஒருவரை என்கவுண்டர் செய்த போலீசார் மற்ற 6 பேரையும் கைது செய்தனர். காண்போரை பரபரக்க வைக்கும் இந்த சம்பவத்தின் CCTV காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.